எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் செப்டம்பர் 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர், மானுபாக்கர். இந்திய துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மானுபாக்கர் தான் இப்போ மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்துடைய விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ மானுபாக்கர் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். மானுபாக்கர் வந்து இப்போ நடந்துச்சுடைய பாரிஸில் 33வது ஒலிம்பிக் போட்டிகள், அந்த போட்டிகளில் 2 வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ நடைபெற்ற 33வது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் அதில் இந்தியா வந்து 6 பதக்கங்கள் வின் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து வெள்ளிப்பதக்கம், 5 வெண்கல பதக்கம்னு சொல்லிட்டு இந்தியா மொத்தமாக 6 பதக்கங்களை பெற்று பதக்கப்பட்டியலில் 71வது இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் 2 வெண்கல பதக்கம் வந்து மானுபாக்கர் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்திய துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை. ஸோ மானுபாக்கர் பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் ஒரு வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டை பிரிவில் ஒரு வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 2 வெண்கல பதக்கம் சொல்லிட்டு ஒரே எடிஷனில், ஒலிம்பிக் வரலாற்றிலேயே ஒரே எடிஷனில் 2 பதக்கங்களை வென்ற முதல் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற பெருமையை வந்து மானுபாக்கர் பெற்றிருக்காங்க. இப்போது இந்த மானுபாக்கர் துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்துடைய விளம்பர தூதராக, பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனாவால் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா மானுபாக்கர் வந்து கோல்டன் புல்லட் அப்படிங்கிற நிறுவனத்துடைய பிராண்ட் தூதராகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. கோல்டன் புல்லட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து டூல்ஸ் தயாரிக்கக்கூடிய நிறுவனம். 2வது கேள்வி, போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தின் இயக்குநர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர், அனுராக் கார்க். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அனுராக் கார்க் என்பவர் தான் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகமான என்சிபியோடைய இயக்குநர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ என்சிபி அப்படின்னா நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கிறது அதோட ஃபில் ஃபார்ம். அதாவது போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம். இப்போ இந்த போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்துடைய இயக்குநர் ஜெனரலாக அனுராக் கார்க் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் வந்து இப்போ 2026ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி வரைக்கும் அந்த பொறுப்பில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்லி இவர் என்ன பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது எல்லை பாதுகாப்பு படையோட கூடுதல் டிஜியாக இருக்காரு. ஸோ இப்போ போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்துடைய இயக்குநர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த அனுராக் கார்க் என்பவர் வந்து ஹிமாச்சல பிரதேச மாநில சேர்ந்த 1993ஆம் ஆண்டு பேட்சை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி தான் இந்த அனுராக் கார்க் என்பவர். நெக்ஸ்ட், இந்த போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகம் என்சிபி, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ பற்றி பார்த்தோம்னா இதோடைய ஹெட் குவார்ட்டர் வந்து புதுதில்லியில் இருக்குது. இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1986ஆம் ஆண்டு மார்ச் 17ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. 13வது கேள்வி, எங்கு அணுக்கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது? ஆன்சர், கன்னியாகுமரி. ஸோ தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இப்போ அணுக்கனிம சுரங்கம் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு. ஸோ கவனிங்க, கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா கிள்ளியூர் பகுதியில் 5 கிராமங்களை உள்ளடக்கிய 1144 ஹெக்டர் பரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு அணுக்கனிம சுரங்கம் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு. ஸோ இதுக்கான பணியானது ஐஆர்இஎல் நிறுவனத்துடன் வழங்கப்படுது. ஸோ இந்த நிறுவனம் தான் அணுக்கனிம சுரங்கத்தை வந்து கன்னியாகுமரியில் அமைக்க இருக்கு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து கருத்து கேட்பு நடத்த போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. அணுக்கனிம சுரங்கம் அமைக்கலாமா, அது தொடர்பாக கருத்து கேட்பு வந்து இப்போ தொடங்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 4வது கேள்வி, தொழுநோயை ஒழித்த உலகின் முதல் நாடாக WHO எந்த நாட்டை அறிவித்துள்ளது? ஆன்சர், ஜோர்டான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ WHO-னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார அமைப்பு. இந்த உலக சுகாதார அமைப்பு வந்து இப்போ தொழுநோயை ஒழித்த உலகின் முதல் நாடாக ஜோர்டான் நாடை வந்து அறிவிச்சிருக்கு. கவனிங்க, தொழுநோயை ஒழித்த உலகின் முதல் நாடாக ஜோர்டான் நாட்டை இப்போ உலக சுகாதார அமைப்பு அறிவிச்சிருக்கு. இந்த தொழுநோய் தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து அனுசரிக்கப்படுகிறது உலக தொழுநோய் தினம். இந்த வருஷம் உலக தொழுநோய் தினத்திற்கான தீம், கருப்பொருள் என்ன அப்படின்னா பீட் லெப்ரஸி அப்படிங்கிறது, அதாவது தொழுநோயை வெல்லுங்கள் அப்படிங்கிறது இந்த வருஷம் தீம். ஸோ இந்த தொழுநோய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மைக்ரோ பாக்டீரியம் லெப்ரே அப்படிங்கிற பாக்டீரியானால தான் பரவுது இந்த தொழுநோய் அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் WHO பற்றி பார்த்தோம்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதோடைய டைரக்டர் ஜெனரலாக டாக்டர் டெட்ரோஸ் அதானோம் கேப்ரேயஸ் இருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனிவாவில் இருக்குது. சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவாவில் தான் WHO-உடைய ஹெட் குவார்ட்டர் இருக்குது. இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1948ஆம் ஆண்டு April 7ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஸோ இந்த April 7ஆம் தேதி தான் உலக சுகாதார தினமாக நம்ம அனுசரிச்சுட்டு வரோம். 5வது கேள்வி, 2026ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளை எந்த நாடு நடத்த உள்ளது?
ஆன்சர் ஸ்காட்லாந்து. ஸோ பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுது. இப்போ ஒலிம்பிக் போட்டிகள் 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுதுன்னு பார்த்துருப்போம். செஸ் ஒலிம்பியாட் போட்டி அப்படிங்கிறது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதே மாதிரி காமன்வெல்த் போட்டிகள் அப்படிங்கிறது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது. இப்போ லாஸ்ட் 2022 வந்து பர்மிங்ஹாமில் நடத்தப்பட்டது போட்டி. 2026 ஆஸ்திரேலியாவில் தான் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த போட்டியை வந்து ஸ்காட்லாந்து நாடு நடத்த போகுது. ஏன் ஆஸ்திரேலியா நாடு இப்போ நடத்தலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ செலவு அங்கே அதிகரித்து வர்றதுனால அதிகரித்து வரக்கூடிய செலவினங்கள் காரணமாக இந்த போட்டியை நடத்துறதுலேருந்து ஆஸ்திரேலியா விலகுவதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஆஸ்திரேலியாவில் விக்டோரியா மாகாணத்தில் தான் இந்த காமன்வெல்த் போட்டிகளை நடத்துறதுக்கு திட்டமிட்டிருந்தாங்க 2026. ஸோ இப்போ அந்த போட்டியை நடத்துறதுலேருந்து ஆஸ்திரேலியா விலகிருக்கு. ஸோ அதையடுத்து 2026 ஸ்காட்லாந்து நாட்டின் கிளாஸ்கோவில் தான் இந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளானது நடத்தப்பட இருக்கு. ஸோ 2026 நடத்தப்படக்கூடிய அந்த காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் 23வது பதிப்பு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பர்மிங்ஹாமில் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 17 ஈவெண்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, 17 விளையாட்டு நிகழ்வுகளானது இருந்தது. ஆனால் இந்த போட்டியில் வந்து இப்போ 2026 ஸ்காட்லாந்தில் நடைபெறப்போது இல்லையா, அந்த போட்டியில் வந்து 10 ஈவெண்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 10 விளையாட்டு நிகழ்வுகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள்ங்கிறது ஃபஸ்ட்டு எப்போ நடைபெற்றதுன்னா 1930 கனடாவில் தான் நடத்தப்பட்டிருக்கு. நம்ம இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் எப்போ நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2010 டெல்லியில் வந்து நடந்திருக்கு காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள். லாஸ்ட்டாக வந்து பர்மிங்ஹாமில் 2022 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளானது நடத்தப்பட்டது. அடுத்த 6வது கேள்வி, உலக உணவு இந்தியா மாநாட்டின் 3வது பதிப்பு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தில்லி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது தில்லியில் தான் உலக உணவு இந்தியா மாநாட்டுடைய 3வது பதிப்பானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றிருக்காங்க. ஸோ 3வது உலக உணவு இந்தியா மாநாட்டை வந்து மத்திய உணவு பதப்படுத்தும் தொழில் அமைச்சகம், மத்திய உணவு பதப்படுத்தும் தொழில் அமைச்சகம் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ எங்கே நடத்தப்பட்டது? தில்லியில் நடத்தப்பட்டது. இந்த வருஷம் நடத்தப்பட்ட இந்த மாநாட்டுக்கான கருப்பொருள் தீம் என்னென்னா, செழிப்புக்கான செயலாக்கம் அப்படிங்கிறது. இந்த உலக உணவு இந்தியா மாநாடு அப்படிங்கிறது 2017 நடத்தப்பட்டு வருது. நெக்ஸ்ட் 7வது கேள்வி, அஜர்பைஜான் கிராண்ட் ப்ரீ 2024 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆஸ்கார் பியாஸ்ட்ரி. ஸோ இப்போ அஜர்பைஜான் கிராண்ட் ப்ரீ F1 கார் பந்தய போட்டியானது நடத்தப்பட்டிருக்கு. அந்த போட்டியில் வந்து ஆஸ்கார் பியாஸ்ட்ரி தான் வந்து சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அஜர்பைஜான் கிராண்ட் ப்ரீ F1 கார் பந்தயத்தில் ஆஸ்கார் பியாஸ்ட்ரி, அதாவது மெக்லாரன் பந்தய வீரர் ஆஸ்கார் பியாஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. அடுத்து ஃபெராரி பந்தய வீரர் சார்லஸ் லெக்லர்க் வந்து 2வது இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெர்சிடஸ் பந்தய வீரர் ஜார்ஜ் ரசல் வந்து 3வது இடத்த பிடிச்சிருக்காங்க. 7வது கேள்வி, ஹிஸ்புல்லாக்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? ஆன்சர் லெபனான். ஸோ நம்ம ஏற்கனவே ஹிஸ்புல்லாக்கள் பற்றி பார்த்துருப்போம், லெபனான் நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ எதுக்காக மறுபடியும் இந்த ஹிஸ்புல்லாக்கள் பற்றி பார்க்குறோன்னா, ஸோ லாஸ்ட் இயர் அக்டோபர் மாதம் தான் ஹமாஸ்க்கும், காசா பகுதியின் ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் இடையே வந்து போர் வந்து தொடங்கியதுன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போது காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதமாக ஏமன் நாட்டை சேர்ந்த ஹூதி கிளர்ச்சியாளர்கள் வந்து செங்கடல் வழியாக பயணிக்கக்கூடிய சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி லெபனான் நாட்டின் ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேல் மீது தாக்குதல் அப்பப்போ நடத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ போதுங்கிறது அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இஸ்ரேல் மீது ஏமன் நாட்டின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள், லெபனான் நாட்டின் ஹிஸ்புல்லாக்கள் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திட்டு வருது. பிராந்திய மோதலானது அதுக்கப்புறமா ஏற்பட்டது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது தொழில்நுட்ப தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கு. என்ன தொழில்நுட்ப தாக்குதல் அப்படின்னா, இப்போது லெபனான் நாட்டை சேர்ந்தவங்க தானே ஹிஸ்புல்லாக்கள். ஹிஸ்புல்லாக்கள் பார்த்தீங்கன்னா தைவான் நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு வந்து தகவல் தொடர்புக்காக பேஜர்கள் வந்து வாங்கியிருக்காங்க, பேஜர்கள் வாங்கி அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ அந்த பேஜர் பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்து திடீர்னு வெடிச்சு அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க, 1000க்கும் மேற்பட்டவங்க வந்து பலத்த காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஹிஸ்புல்லா படை மீது இஸ்ரேல் தான் இந்த மாதிரியான தொழில்நுட்ப தாக்குதலை நடத்தியிருக்கு அப்படின்னும் கெஸ் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க.
ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா படையினர் வந்து பேஜர் கருவிகள் வாக்கி டாக்கிகள் பயன்படுத்துகிறாங்க. அது சமீபத்தில் வந்து வெடிச்சு சிதறியிருக்கு. அதனால பொதுமக்களும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பேஜர்களை வந்து தைவான் நாட்டு நிறுவனத்துக்கிட்டே தான் இந்த ஹிஸ்புல்லாக்கள் வந்து இறக்குமதி செஞ்சு பயன்படுத்திருக்காங்க. இந்த பேஜர் எப்படி வெடிச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேஜருடைய பேட்டரிக்கு பின்னாடி வந்து வெடிப்பொருட்கள் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. அதை வந்து ரிமோட் மூலமாக அந்த பேட்டரிகளை வந்து வெடிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. பேட்டரிக்கு அருகே வெடிப்பொருட்கள் மறைச்சி வச்சுருக்காங்க, அதை ரிமோட் மூலமாக வெடிப்பொருட்களை வந்து வெடிக்க வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஹிஸ்புல்லாக்கள் மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பொதுமக்களுமே வந்து அதனால் காயமடைஞ்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தமும் நம்ம பார்க்குறோம். என்னென்னா 1949 ஜெனீவா மாநாட்டில் ஒரு 4 முக்கிய ஒப்பந்தங்களாண்டு கையொப்பமாக இருக்கு. அதில் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் தான் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை உருவாக்குறது. அது என்ன அப்படின்னா, இப்போது போர் ஏற்படுது, ரெண்டு நாடுகளுக்கிடையே போர் ஏற்படுது, இல்லைனா ஒரு பயங்கரவாதிகள் வந்து இப்போது ஒரு நாட்டின் மீது போர் தொடக்குறாங்க, அந்த மாதிரி இருக்குன்னா அது பொதுமக்கள் மீது அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. பொதுமக்களை அதுலேருந்து பாதுகாப்பது தொடர்பாக தான் இந்த சட்டம். போரில் பங்கேற்காத அப்பாவி மக்கள் போரால் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவதற்கு தான் இந்த சட்டம். ஸோ இந்த சட்டத்தை மீறி தான் இப்போ எல்லாமே இஸ்ரேலில் பொதுமக்கள், அதாவது ஹமாஸில் பொதுமக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போது ஹிஸ்புல்லாக்கள் பார்த்திங்கன்னா அவங்கள தாக்கும் நடவடிக்கையில் அங்கே உள்ள பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 9வது கேள்வி, 4வது குவாட் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு எங்கு தொடங்கப்படுகிறது? ஆன்சர், வில்மிங்டன். ஸோ அமெரிக்கா தான் இந்த வருஷம் வந்து குவாட் கூட்டமைப்போட உச்சி மாநாட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுது. ஸோ அதன்படி அமெரிக்காவின் வில்மிங்டனில் தான் நாளைக்கு செப்டம்பர் 21 குவாட் உச்சி மாநாட்டானது நடைபெற இருக்கு. ஸோ அதில் பங்கேற்கிறதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு செல்கிறாங்க. ஸோ இதை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அமெரிக்காவில் வில்மிங்டன் நகரில் 4வது குவாட் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு நடைபெற இருக்கு. ஸோ குவாட் கூட்டமைப்பு அப்படின்னா 4 நாடுகளை கொண்டது, இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் சொல்லிட்டு 4 நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் குவாட் கூட்டமைப்பு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த குவாட் கூட்டமைப்பு உச்சி மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அமெரிக்கா அதிபர் ஜோ பைடனும் நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வந்து சந்தித்து பேச போகிறாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு சில ஒப்பந்தங்களும் மேற்கொள்ள போவதாக தெரிவிச்சிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் தான் இந்த இந்தோ பசிபிக் பொருளாதார கட்டமைப்பு தொடர்பான ஒப்பந்தம். ஸோ இந்த இந்தோ பசிபிக் பொருளாதார கட்டமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2022 ஜோ பைடனால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க, இந்த இந்தோ பசிபிக் பொருளாதார கட்டமைப்பை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 14 உறுப்பினர்கள் இருக்குது. ஸோ 14 உறுப்பு நாடுகள் இருக்குது, அதில் நம்ம இந்தியாவும் ஒன்று. ஸோ இதில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் என்னென்ன அப்படின்னா அமெரிக்கா, நம்ம இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, ப்ரூனே, ஃபிஜி, இந்தோனேஷியா, தென்கொரியா, மலேசியா, நியூசிலாந்து, அடுத்து பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம் சொல்லிட்டு 14 உறுப்பு நாடுகள் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க், அதாவது இந்தோ பசிபிக் பொருளாதார கட்டமைப்பு, இந்தோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து உறுப்பு நாடுகளாக இருக்கு. ஸோ இந்த IPEF அப்படிங்கிற இந்தோ பசிபிக் பொருளாதார கட்டமைப்பு அப்படிங்கிறது இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் தூய எரிசக்தி, விநியோக சங்கிலி மீட்சி, எண்ம வர்த்தகம் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் தான் இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக ஒப்பந்தமானது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா 1947 சுதந்திரம் அடைந்தது. சுதந்திரம் அடைந்ததுலேருந்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகளில் பார்த்தீங்கன்னா சுமார் 37,000 தீர்ப்புகள் வந்து ஹிந்தி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அதிகமாக பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 2வது இடத்துல நம்ம தமிழில் அதிகமாக மொழிபெயர்ப்பு நடந்து வருவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்கா தொழிற்பூங்கால 500 பெண் பணியாளர்களுக்கு வந்து தங்கும் வசதி ஏற்படுத்தப்பட இருக்கு. ஸோ அதுக்கான புரிந்துற ஒப்பந்தமானது இப்போ தமிழக அரசு முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி தமிழக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா முன்னிலையில் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் மற்றும் டாடா பவர் சோலா லிமிடெட் இடையே ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்த ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23 ஸ்டார்ட் ஆகுது. இந்த இயர் January-December வரைக்கலான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதில் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதை பற்றி வீடியோ ஆல்ரெடி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபீஸ் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷம் அக்டோபர் 1
அடுத்த வருஷம் செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் 1 இயருக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதான் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அதை பற்றிய டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுக்கான ஃபீஸ் வந்து 600 ரூபி. அடுத்து மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 2, குரூப் 4, குரூப் 2A எக்ஸாமுக்காக அடுத்து படிக்கிறீங்களா, 2025ஆம் ஆண்டு தேர்வை நோக்கி அவங்களுக்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏதேனும் டவுட் இருக்குன்னா காண்டக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இப்போ ரிவிஷன் பார்க்கலாம். மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர், மானு பாக்கர். 2வது கேள்வி, போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தின் இயக்குநர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர், அனுராக் கார்க். 3வது கேள்வி, எங்கு அணுக்கனிம சுரங்கம் அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது? ஆன்சர், கன்னியாகுமரி. 4வது கேள்வி, தொழுநோயை ஒழித்த உலகின் முதல் நாடாக WHO எந்த நாட்டை அறிவித்துள்ளது? ஆன்சர், ஆப்ஷன் டி, ஜோர்டான். 5வது கேள்வி, 2026ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுகளை எந்த நாடு நடத்த உள்ளது? ஆன்சர், ஸ்காட்லாந்து. 6வது கேள்வி, உலக உணவு இந்தியா மாநாட்டின் 3வது பதிப்பு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர், தில்லி. 7வது கேள்வி, அஜர்பைஜான் கிராண்ட் ப்ரீ 2024 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர், ஆஸ்கார் பியாஸ்ட்ரி. 8வது கேள்வி, ஹிஸ்புல்லாக்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? ஆன்சர், லெபனான் நாடு. 9வது கேள்வி, 4வது குவாட் கூட்டமைப்பின் உச்சிமாநாடு எங்கு தொடங்கப்படுகிறது? ஆன்சர், வில்மிங்டன். ஸோ இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.